ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரி ஈஸ்வரிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி கடம்பான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் 1/2 கிலோ எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக. தக்காளி 150 கிராம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மீன் வாங்கி நான் எடுத்து க்ளீனாக கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடம்பை வந்து நம்ம க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். இது கழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அதுதான் பெரிய ப்ராசஸ் தான். அதை கட் பண்ணி தோலெலாம் எடுக்கணும். அது இல்லாமல் அது உள்ள ஒரு மை இருக்கும், அதையும் எடுக்கணும். அதனால் வந்து தனியாக ஒரு நாள் அது கழுவுறது நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி கழுவுறது கழுவுறது நான் வீடியோ போடல, க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அலசி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், அலசி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் கடம்பா மீன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கடம்பா மீன் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு, இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம 2 கப் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஆனியன் கொஞ்சம் நிறைய போடணும், தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். புளிப்பு சுவை அதிகமாகிடுச்சுன்னா அந்த கிரேவி வந்து டேஸ்ட்டு நமக்கு அந்த டேஸ்ட்டு அடிச்சிடும். அதனால் ஆனியன் மட்டும் 2 கப் போட்டிருக்கேன், 1 கப் வந்து தக்காளி போட்டிருக்கேன். இப்போ வந்து 1 கப் ஆனியன் சேர்த்துருக்கேன், இன்னொரு கப்பும் சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி தான் நிறைய இருக்கணும், அதுதான் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு ஏறா தொக்கு மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டு கூட அந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம ஈஸியாக செய்கிறோம், ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 20 பல்லு 30 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை, அந்த வாசனை ஃப்ளேவர்லாம் ரொம்ப இருந்தாலும் அந்த டேஸ்ட் அடிச்சிடும். அதனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாகவே செம்ம டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இனிமேல் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிடலாம், ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இல்லையா, ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கி வரும். இது நம்ம தொக்கு மாதிரி பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கோம், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, எல்லாம் கலந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கடமா சேர்த்துடலாம். தண்ணி இருக்கும், கொஞ்சம் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா அலசி வச்சுருக்கேன், ஒரு 6-7 வாட் நல்லா அலசினேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்படி தான் இருக்கும் கடமா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் இல்லையா, கொஞ்சம் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும். 4 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வேறு ஒன்றும் நான் போடல. எக்ஸ்ட்ராலாம் ஃப்ளேவருக்காக வேறு எந்த தூளும் போடல, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் 4 ஸ்பூன் போடுறேன், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
கடம்பாலையும் கொஞ்சம் தண்ணி விடும். பாருங்க இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் தீஞ்சிடும், அதுக்காக தான் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டால் நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வருது. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தண்ணிலாம் சுண்டணும். எறா தூக்கு மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட, இது பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் செமையாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் திரண்டு வரட்டும். எண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் திரண்டு வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான்.